வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோல சில விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இன்னையில இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நான் உங்களுக்காண்டி ப்ரொவைட் பண்ண போறேன். நிறைய ஒரு புது ரீசெண்டாலாம் அப்டேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அந்த சில விஷயம் பேசணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை நான் சொல்லிடுறேன். சரியா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கான் எல்லாருமே. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ அண்ணன்னுக்கே படிச்சா எக்ஸாம் விட்டு ஈஸியா படிச்சு பாஸ் ஆகிட்டு போயிடலாம். அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், எக்ஸாமு டேட்டு தெரிஞ்சாதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த தவறை நீங்க பண்ணாதீங்க, சரிங்களா? அதனாலதான் நிறைய பேருக்கு எக்ஸாம் மிஸ் ஆகுதுன்னே நான் சொல்லுவேன், சரிங்களா? நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. 6 மாசம் நான் தொடர்ந்த மாதிரி 7 மணி நேரம் படிச்சேன் சார், ஆனா நான் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கேன் எக்ஸாம்ல. இப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1000ல் 1 ஆள் தான் இருப்பாங்க, சரியா? நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸாமை ஒட்டி ஒட்டி மட்டும் படிக்கிறது. அதாவது பிரிலிம்ஸ் டேட்டு, அதாவது பிரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா படிக்கிறது, இல்ல மெயின்ஸ் டேட்டு தெரிஞ்சான்னு படிக்கிறது. இப்படி இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இதனாலதான் நீங்க மிஸ் பண்றீங்க, உங்க மேலதான் தப்பு, நீங்க தான் தவறு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கும், சரியா? பாஸ் ஆன பிறகு படிச்சுக்கலாம் மெயின்ஸ்க்கு, இல்ல மெயின்ஸ் டேட்டு தெரியட்டும், போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க, இல்ல டேட்டு தெரிஞ்ச பிறகு படிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க திருத்தினீங்கனாலே நீங்க கிளியர் ஆயிருவீங்க. நம்மள நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு 1 மாசத்துலயே வந்து பேங்க் ஆபீசரா ஆயிரணும், பேங்க் பிஓ போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்றோம். அது நடக்கலன்னு இந்த 1 மாசத்துலயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. இதுதான் நிறைய பேர் பண்றீங்க. இதுலயும் நிறைய பேர் 5 வருஷம் படிக்கிறேன், 3 வருஷம் படிக்கிறேன்னு வாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வந்து அப்படியே அப்பப்போ படிக்கிறது, எக்ஸாம் ஒட்டி படிக்கிறது, பிலிம்ஸ் பாஸ் ஆனா படிக்கிறது. இந்த மாதிரி தவற பண்ணாம ஒரு 6 மாசம் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுங்க. என்ன சொல்றேன்னா, இப்ப நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், டிசம்பரோட ஐவிஎஸ்ல இருக்கு முடிஞ்சதுன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏப்ரல் மேல எஸ்பிஇக்கில் இருக்கு எஸ்பிபிஓ வரலான்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த வருஷம் சொல்றேன், எப்பயுமே அந்த ஏப்ரல் மே ஜூன்ல தான் அந்த எஸ்பிபிஓ எஸ்பிஐக்கில் இருக்கலாம் வைப்பாங்க. ஸோ அப்படி எக்ஸாம் வருதுன்னா நம்ம இப்ப இருந்து படிச்சாதான் அதுக்கு தயாராக முடியும். நான் சொல்றது புரியுதா? நம்ம ஒரு 3 மாசம் 4 மாசம் வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம எஃபர்ட் எக்ஸாம்ல காமிச்சாதான் வந்து நம்மளால உடனே கிளியர் பண்ண முடியும். நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இப்ப படிக்கிறீங்க, ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்ல சரியா பண்ணல, ஐபிபிஎஸ் பிஓ புலிம்ஸ் சரியா பண்ணலன்னு இப்பயே வெக்ஸ் ஆயிட்டு, சரி நம்ம அந்த ஜாபையும் பார்த்துக்கிட்டு இதை சைட்ல படிப்போம்னா வேலைக்கே ஆகாது தம்பிகளா, சரிங்களா? நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், இன்னையில இருந்து ஒரு 3 மாசம் to 6 மாசம் வந்து நம்ம தொடர்ந்து படிக்கணும். ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம தொடர்ந்த மாதிரி உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ அன்னன்னைக்கே படிங்க, சரிங்களா? ஏன்னா மொத்தமா சேர்த்து வச்சு பின்னாடி நம்ம பொலம்பல்ஸ் ஆஃப் இந்தியாவை தான் போறோம். நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா, பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலோ இல்ல எக்ஸாம் கிட்ட வந்துட்டாலோ, சே முன்னாடி இருந்தே படிச்சிருக்கலாமே, நமக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லையேன்னா சொல்லிங்கன்னா நேர்ல வந்து அடிப்பேன், சரியா? அண்ணனே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ணனுக்கே படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க இனிமேலாவது கொஞ்சம் தெரிஞ்சுங்கன்னு நான் சொல்றேன். அண்ணனே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ணனுக்கே படிப்போம். என்ன ஆனாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ணனுக்கு படிக்கிறத ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறது மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்றத மிஸ் பண்ணக்கூடாது. நீங்களே மைண்ட் செட் வச்சுக்கணும். அதாவது பல்லு விளக்குவது சாப்பிடுவது போல் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பது, ஸ்பீட் ப்ராக்டிஸ் செய்வது எல்லாமே ஒரு ரொட்டீன் திங் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவீங்க. தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்கயா, சரிங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, தோல்விகள் தான் உங்களை மோல்டு பண்ணி வெற்றி பெற செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. 1 மாசத்துல நம்ம பேங்க் ஆஃபீஸர் ஆகல, கிளம்ப உண்டா வீட்டுக்கு அப்படின்னு கிளம்பி போயிடறாங்க. நான் வீடியோ விட்டு போயிட்டே பாருங்க, அப்படி போயிடுறது, சரியா? இல்லை டிமோட்டிவேட் ஆகிடுறது, இல்லை அப்படியே பேங்கை விட்டே கிழிக்கிறது. இதெல்லாம் சரி வராதுப்பா, பேங்க் ரொம்ப கஷ்டம்ப்பா, நீ ஒழுங்கா ட்ரை பண்ணியான்னு பாருப்பா, அப்புறம் நீ அதை சொல்லுப்பா, சரியாப்பா, சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோவில் இருந்து நான் டோட்டலாக சொல்ல வருவது என்னன்னா, தோல்வி அடைஞ்சிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வெக்ஸ் ஆகாதீங்க. அவங்களுக்கு என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து வந்து தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ தயவு செய்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். எப்பயும் போல பழசில் நான் உங்கள்ட்ட ஃபன்னியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுப்பேன். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒவ்வொரு க்ளூ உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நல்ல ஸ்டோரி பேஸ்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கரண்ட் அஃபேர்ஸை. ஒரு நாளைக்கு ஒரு 25 நியூஸ் இருக்குமா, 25 நியூஸையும் உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லா நியூஸ்க்குமே வந்து ரீசண்ட் நியூஸ் நம்ம எப்பயும் வழக்கம் போல பண்ணுவோம்ல. ரீசன்ட் நியூஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹச்சிசிஎல் பற்றி வருதுன்னா ஹச்சிசிஎல் பற்றினா ரீசன்ட் நியூஸ், சரிங்களா? அதே மாதிரி அடிஷ்னல் இன்ஃபோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ் இருக்குன்னா அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணார், அவரோட டென்யூர் என்ன,
இந்த போஸ்டிங்ல முன்னாடி யாருன்னா இந்த மாதிரி ரீசன்ட் அந்த அடிஷனல் இன்ஃபோ உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாங்க, வளவலா கொலகொலன்னா இருக்காது, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அப்படியே உங்களை வந்து அப்படியே எனர்ஜிலே வச்சுக்கிட்டே ஸ்டோரி பேசுனா ஜோக்கெல்லாம் அடிச்சு தரமா கொண்டு போவேன். கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாம இன்னையில இருந்து நீங்க வந்துருங்க. இந்த அக்டோபர் 1 ஏழு வரை மொத்தமா PDF கம்பைல் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இன்னையில இருந்து அக்டோபர் 8 சாரி இன்னைக்கு 9 1-8 கம்பைல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். அக்டோபர் 9 கரண்ட் அஃபேர்ஸ் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தெரிக்க விட்டுருவோம் மக்களை, சரிங்களா? யாருமே ஃபீல் பண்ணிக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வினா, தினைக்கும் நம்ம படிக்கிறோமா, தொடர்ந்து ஒரு 6 படிச்சோமா, தோல்வியை கண்டும் நம்ம வந்து தோண்டு போகாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோமா, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அப்புறமா வெக்ஸாங்க. நான் சொல்றது புரியுதா? நம்ம ஒழுங்கா படிக்காம எக்ஸாம் ஒட்டி ஒரு 10 மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது மட்டும் எக்ஸாமுக்கு படிக்கிறது, இப்படிலாம் இருந்துதான் நீங்க வந்து எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குறது டிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அன்னன்னைக்குள்ள அன்னைக்கே படிங்களேன், கண்டிப்பா அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். நான் சொல்றேன்ல, நம்ம ஒரு யங்ஸ்டர் மைண்ட் வந்து செட் ஆகாது படிக்கிறதுக்கு, சரியா? நம்ம தான் அதை கொண்டு வரணும், அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பா நம்மளால வெற்றி அடைய முடியும். நாளைக்கு IVS PO பிலிம்ஸ் இருக்கீங்க, தயவு செய்து ஏதாவது போய் படத்தை பாருங்க, போட்டு பிராக்டிஸ்களை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? ஓப்பனா சொல்றேன், ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாளைக்கு அம்சமா எக்ஸாம் எழுத முடியும். மைண்ட நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ உங்கிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் 6:30 இருக்கு. டின் டின் டின், 6:30 லைவ்.